நேர்தன் கிளாசிக் அன்பர்களுக்கு ஜோதிடர் தாவம் வழங்கும் அன்பார்ந்த நல்ல ஆசியை முதற்கண் உங்களுக்கு உரியதாக்குகிறேன். நாம் இன்று வானமண்டலத்தில் 11 ராசியாகவும் 11வது ராசியாகவும் ஸ்திர ராசியாகவும் வரும் கும்பராசியை பற்றி தான் அறிந்து கொள்ளப் போகிறோம். கும்பராசி அன்பர்கள் என்றால் அபிட்ட நட்சத்திரத்தில் 2 பாதத்தில் பிறந்தவர்களும் சதய நட்சத்திரத்தில் 4 பாதத்தில் பிறந்தவர்களும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் 3 பாதத்தில் பிறந்தவர்களும் ஆக மொத்தம் 9 பாதங்களை உள்ளடக்கிய பகுதிதான் கும்பராசியாகும். கும்பராசி என்பவர்களுக்கு ஆங்கில புத்தாண்டான 2020 ஆண்டின் ஜனவரி 1 முதல் ஜூன் 30 வரை உள்ள காலகட்டமான அரையாண்டு பகுதிக்கு முதலில் பொது பலனை ராசி பலனை சொல்லப் போகிறேன். கும்பராசி அன்பர்களுக்கு என்றால் இப்பொழுது ஜெயகாலம்தான் நடக்கிறது. யாவும் வெற்றி தான் உங்களை தேடி வரும். தைரிய லட்சுமி உங்களிடத்தில் குடிகொண்டிருப்பால் இந்த காலகட்டத்தில் எதையும் தைரியமாக நிதானித்து செயல்பட்டால் யாவும் வெற்றிதான். தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை. இதை நன்றாக மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். இந்த காலத்தில் இல்லத்தில் இதுவரை தடைப்பட்ட திருமணங்கள், காதணி விழாக்கள், மஞ்சள் நீராட்டு விழாக்கள், புதுமனை புகு விழாக்கள் யாவையும் நீங்கள் கம்பீரமாக நடத்தி கொள்ளலாம். உற்றார் உறவினர்களின் நேசங்கள் உங்களை தேடி வரும். பாசமிகு நண்பர்களின் ஆதரவும் பெருகும். அயல் நாட்டு பாக்கியங்களும் சிறப்பாகும். அரசு அனுகூலங்களும் எளிதாக கிடைக்கும். புத்திரர்கள் மேன்மை அடைவார்கள். கல்வி பணிகள் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை நலமும் வளமும் வந்து சேரும். தன பாக்கியத்துக்கு உடைய குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். லாபங்கள் தான் வாழ்க்கையில் உங்களிடம் வந்து குமியும். நஷ்டம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த லாப பாக்கியங்கள் வரும் பொழுது குடும்பத்தார்கள் அனைவரும் மகிழ்வோடு அதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஒரு முக்கிய திருப்பணியும் உங்களுக்கு காத்திருக்கின்றது. அது என்னவென்றால், நீங்கள் குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் போது தெய்வ திருப்பணிக்கு ஒப்பானதாக திருப்பணியாகும். நான் இப்பொழுது சொல்லப்போவது அது என்னவென்றால், எல்லா சமுதாய மக்களும் உள்ள அநாதை ஆசிரமங்களை தேடி சென்று அவர்களுக்கு தாராளமாக நீங்கள் பொருள் உதவி செய்ய வேண்டும். இது தெய்வ திருப்பணிக்கு நவகிரகத்தின் திருப்பணிக்கு ஒப்பாகும் என்பதை மனதில் நன்கு பதிய வைத்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் வரும் வெற்றிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பது தெளிவான உண்மையாகும். மறுபகுதியான ஜூலை 1 முதல் இப்புத்தாண்டில் டிசம்பர் 31 வரை காலகட்டம் இதே நிலை தளர்வில்லாமல் தொடரும். ஆக ஏதற்கும் நீங்கள் அஞ்ச தேவையில்லை. ஒவ்வொரு அடியும் எடுத்து நீங்கள் வைக்கும் பொழுது அது வெற்றி வெற்றி என்றுதான் ஒழித்து கொண்டிருக்கும். ஆக இதை நன்கு காதில் மனம் மூலியமாக செவியாறல் பெற்று மனதில் பதிய வைத்து வாழ்க்கை பாதையை கடந்தால் சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் போக வேண்டிய, குடும்பத்தாருடன் செல்ல வேண்டிய ஓர் புண்ணியஸ்தலம் உண்டு. அந்த புண்ணியஸ்தலம் என்னவென்று நீங்கள் சற்று ஆதங்கத்தோடு உற்று நோக்கினால் அதுதான் உங்களுக்கு இப்ப நான் சொல்ல போகும் தெளிவான செய்தியாகும். அந்த புண்ணியஸ்தலத்திற்கு நீங்கள் குடும்பத்தாருடன் அவசியம் இப்புத்தாண்டில் சென்று திருப்பணியை செய்து வர வேண்டும்.
அதற்குடைய ஓர் நற்செய்தியான புண்ணியஸ்தலம், பஞ்சமஸ்தலங்களில் ஒன்றான ஆகாயத்தின் அற்புதத்தை நடத்தி கொண்டிருக்கும் சிவபெருமானும் தில்லை நாயகியும் ஒரு சேர அமர்ந்து அருகே திருமால் சீதேவி பூதேவியுடன் அமர்ந்து அருள் பாலிக்கும் ஸ்தலம்தான் சிதம்பரமாகும். உலகத்திலேயே அரியும் சிவனையும் அரி என்றால் மகாவிஷ்ணு மகாலட்சுமி, சிவன் என்றால் சிவபெருமான் தாயார், இவர்கள் ஒரே இடத்தில் நின்று வழிபடக்கூடிய ஓர் உன்னத ஸ்தலம் உண்டு என்றால் அது ரெண்டுதான். ஒன்று சிதம்பரம் சமவெளி பகுதியில் இருக்கின்றது, மற்றொன்று கடலாடி பகுதியான ராமேஸ்வரத்தில் இருக்கின்றது. இங்கேதான் அரியும் சிவனையும் ஒன்றாக நீங்கள் வணங்கி செல்ல முடியும் என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை ஓர் அமாவாசை தினத்திலோ அல்லது ஓர் பௌர்ணமி தினத்திலோ சென்று குடும்பத்தாருடன் வழிபடுவதன் மூலம் வாழ்க்கை நலமும் வளகும் அமையும் என்பது உறுதி.